வன்முறைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. வன்முறையை மனித சமூகம் விரும்புவதில்லை. ஆனால் போராட்டம் என்பது மனித வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிற சக்கரம். போராட்டம் இல்லாமல் மனித குலம் எதையும் அடைந்ததில்லை. போராட்டம் நியாயம், ஒடுக்குமுறை போராட்டத்தை தீர்மானிக்கிறது, அடக்குமுறை வன்முறையை தீர்மானிக்கிறது. அடக்குமுறையால் வன்முறை விளையாமல் போராட்டத்தின் நியாயங்கள் புரிந்து கொள்ளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். போராட்டம் என்பது உயிரின் இருப்பு. மனித வாழ்வை முன்னெடுத்தோடும் சக்கரமே போராட்டம்தான். கல்லிலிருந்து தீயை கடைந்தெடுத்தது ஒரு போராட்டம். மரத்திலிருந்து சக்கரத்தை வனைந்தெடுத்தது ஒரு போராட்டம். வேட்டை கலாச்சாரத்திலிருந்து வேளாண் கலாச்சாரத்திற்கு தாவியது ஒரு போராட்டம். மனித குலத்தின் அறிவு போராட்டமும் உரிமை போராட்டமும் ஓய்வதே இல்லை. இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களின் போராட்டத்தையும் நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். வன்முறை என்று சில பேர் பேசுகிறார்கள், போராட்டம் என்று சில பேர் பேசுகிறார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக ஒரு கருத்து. நான் நினைக்கிற கருத்தை அரவாணன் அவர்கள் தமிழச்சாதி பற்றி இரவும் பகலும் யோசித்தவர் என்ற தளத்தில் இந்த கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருப்பதால் இதை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போராட்டம் என்பதை யாரும் எதிர்க்க முடியாது. எங்கெங்கு ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கங்கு போராட்டம் நிகழவே செய்யும். போராட்டம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. வன்முறை எங்கே நிகழ்வு தெரியுமா? எங்கே அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அங்கே அது வன்முறையை தீர்மானித்து விட்டு போய்விடுகிறது. அடக்குமுறை போராட்டத்தை தீர்மானிக்கிறது, ஒடுக்குமுறை போராட்டத்தை தீர்மானிக்கிறது, அடக்குமுறை வன்முறையை தீர்மானித்து விடுகிறது. இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மசோதா சட்டமாகிவிட்டது ஒப்புதலுக்கு பிறகு. இந்த சட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்திய அரசமைப்பின் அடிப்படையை இது பொடிப்பொடியாக்குகிறதே என்ற கவலை அறிவுலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். அந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கு என் வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன். போராட்டத்தை நாடு விரும்பவில்லை, ஆனால் போராட்டத்தை நாடு விரும்பிவிடக்கூடாது என்ற நிலைமையை நாம் உண்டாக்க வேண்டுமென்றே நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை பேராசிரியர் அவர்களோடு பழகியவன், அவரிடத்தில் பயின்றவன் என்ற முறையில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்று ஓராண்டு நினைவு என்று சொல்லப்படுகிற போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழ வேண்டும், எதை நினைத்துக் கொள்வது என்று. நினைவு ஏந்தல், நினைவேந்தல், எதை நினைத்துக் கொள்வது? மனைவி கணவனின் எதை நினைப்பாள்? மகள் தந்தையின் எதை நினைப்பாள்? மகன் தந்தையின் எதை நினைப்பார்? மாணவர்கள் ஆசிரியரின் எதை நினைப்பார்கள்? தமிழ் உலகம் அறிஞர் அரவாணனை பற்றி நினைக்கிற போது எதை நினைக்கும் என்பதுதான் நினைவேந்தலின் மையம் என்று கருதுகிறேன். அவர் தோற்றத்தை நினைப்பது, அவர் பேச்சை நினைப்பது, அவர் நடை உடை பாவனைகளை நினைப்பது, அவர் செய்த உதவிகளை நினைப்பது என்பதெல்லாம் நினைவின் சிறு கூறுகள். அவைகளெல்லாம் அந்த மனிதனோடு முடிந்துவிடும். மரணம் என்பது ரெண்டு வகைப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். உடலுக்கு நேர்கிற மரணம் என்பது முதல் மரணம். இன்னொரு மரணம் இருக்கிறது, அதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடாதது. கடைசி மனிதனின் நினைப்பு அழிகிற போது ஒரு மனிதன் இரண்டாம் முறை மரிக்கிறார். நினைத்து கொண்டிருக்கப்படுகிற வரைக்கும் அவன் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
சில பேர் உறவுகளால் இணைக்கப்படுகிறார். உறவின் கடைசி உறுப்பினர் மறைகிற போது இரண்டாம் மரணம் அடைகிறார். சில பேர் தொழிற்சாலைகளில் இணைக்கப்படுகிறார், நிறுவனங்களில் இணைக்கப்படுகிறார். அந்த நிறுவனங்களின் கடைசி மனிதன் மறக்கிற போது இரண்டாம் மரணம் உற்றுவிடுகிறார். ஆனால் அரவாணன் போன்ற அறிஞர்கள் தமிழச்சாதியால் நினைக்கப்படுகிறார்கள். கடைசி தமிழன் நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் இவரை போன்ற அறிஞர்களுக்கு மரணம் என்பது இல்லை. இவர்கள் நினைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் நினைக்கப்படுகிற வரைக்கும் தான் தமிழச்சாதிக்கு உயிர்ப்பு இருக்கிறது என்று பொருள். பாவேந்தரை மறக்க முடியுமா? அறிஞர் அண்ணாவை மறக்க முடியுமா? பெரியாரை கடைசி தமிழன் மறப்பானா? கலைஞரை ஒரு கடைசி தமிழன் மறந்து விட முடியுமா? இந்த மேடையில் நான் நிகழ்ந்த செய்தி ஒன்று உண்டு. இணைவேந்தர் இங்கே பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார், நாங்களெல்லாம் கலைஞருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை அடிக்கோடிட்டு விட்டு சொன்னார். நன்றி உள்ள தமிழர்கள் இன்னும் மருந்துக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு உங்களை போன்றவர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். பேராசிரியர் அரவாணன் அவர்களை துணைவேந்தர் ஆக்கிய பெருமை முத்தமிழறிஞர் மறைந்த கலைஞர் அவர்களுக்குத்தான் உண்டு. ஒரு செய்தி சொல்லணும், துணைவேந்தர் நியமனம் என்பது ஆளுநர் மாளிகையில் நிகழ்வது. ஒரு வேந்தர் என்கிற முறையில் ஒரு ஆளுநர் தான் அதை தீர்மானிக்கிறார். ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று ஆளுநரின் கரங்களால் அந்த பணி நியமன ஆணையை பெற்றுக்கொள்வது என்பதுதான் சட்டமரபு, விதி. ஆனால் பேராசிரியர் அரவாணனை தன் இல்லத்திற்கு வர சொல்லி துணைவேந்தருக்கான பணி நியமன ஆணையை தன் கரங்களால் வழங்கியவர் கலைஞர் என்று நினைக்கிற பொழுது அவரை ஒரு துணைவேந்தர் என்ற பதவிக்கான ஆளாக கருதவில்லை, என் பணியின் மிச்சத்தை செய்கிற இன்னொரு கரம் என்று நினைத்திருக்கிறார் பேராசிரியர் அரவாணன் அவர்களை. அந்த அரவாணன் என்பவர் நான் செய்கிற பணியின் நீட்சி, என்னுடைய பகுதி என்று அவர் கருதியதால் தான் வீட்டுக்கு வரவழைத்து பணி நியமன ஆணையை அவர் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார் என்பது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு செய்தி. நண்பர்களே, பேராசிரியர் அரவாணனை நினைவு கூற வேண்டுமென்றால் அவர் படைப்புகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய வேண்டுகோள், இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்கிற பொழுது அல்லது அவரை பற்றிய கருத்தரங்குகள் நிகழ்கிற பொழுது சென்னையில் வேறு நிகழ்ந்தாலும் அடுத்த கூட்டத்தில் நான் ஆசைப்படுகிற செய்தி ஒன்று உண்டு. அவர் எழுதிய நூல்களிலிருந்து இந்த அரங்கம் முழுக்க மேற்கோள்கள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். நூலின் பெயரோடு முத்து முத்தான சிந்தனைகள் கருத்துக்கள் இந்த அரங்கு முழுக்க பொங்கி வழிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு படைப்பாளன் எதற்கு தெரியுமா ஆசைப்படுகிறார்? அந்த படைப்பாளர் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்பதனால் நான் இதை வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு படைப்பாளர் ஆசைப்படுவது பெரிய விருதுகளுக்கல்ல, பொன்னாடைகளுக்கல்ல, பூமாலைகளுக்கல்ல, தங்க காசுகளுக்கல்ல, பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன் பாரத ரத்னாவுக்கு அல்ல. ஒரு சுத்தமான படைப்பாளன் எதற்கு ஆசைப்படுகிறார் என்றால் தன் எழுத்து மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே ஒரு செய்திக்கு மட்டும்தான் ஒரு படைப்பாளர் ஆசைப்படுகிறார். இது எழுதி வச்சுங்க நீங்க, இதை நான் பார்த்துருக்கேன், நான் பின்பற்றுவேன். அதை ஒரு கவிதையை படித்தால் அந்த கவியினை சந்தித்தார், ஒரு கட்டுரையை படித்தால் அந்த கட்டுரையாளனை சந்தித்தார், ஒரு சிறுகதையை படித்தால் அந்த சிறுகதையாளரை சந்தித்தார், ஒரு நாவலை படித்தால் அந்த நாவலாசிரியரை சந்தித்தார், படித்த பாகத்திலிருந்து அவன் காதுகளில் ஓதப்படுகிற அந்த மேற்கோள் இருக்கிறதே, அவர் இரண்டாம் முறை பிறக்கிறார். இவர் மேற்கோள் என்பது அவரை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக. தங்கத்தை அணிந்து கொள்வது தங்கத்தை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, தங்கத்தால் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள. அப்படித்தான்
மேற்கோள்களை, அரவாணன் போன்ற அறிஞர்களின் மேற்கோள்களை நாம் மேற்கோள் காட்டுவது இனத்தை புதுப்பிக்க, மொழியை புதுப்பிக்க, நாட்டை புது திசையில் செலுத்த, நம் எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ள, இருள் களைய, திசை தெரிய, ஒளி விரிய, அதற்காக நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் முன்னை பழமைக்கும் பழையவர், பின்னை புதுமைக்கும் பேர்த்துப பெற்றியர் என்று அவரை நான் கொண்டாடுகிறேன். எப்படின்னா, ஒரு செய்தி படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு விதி என்ற கோட்பாட்டை பற்றி எழுதுகிறார். இங்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் அத்தனை பேரும் விதி என்ற கோட்பாட்டை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். எவன் பிறப்பின் மீது நம்பிக்கை கொண்டவனோ, எவன் முன்னொரு பிறவி எனக்கு இருந்தது என்று நம்புகிறவனோ, எவன் ஆன்மீகத்தில் ஊறி திளைத்தவனோ, எவன் கடவுள் நம்பிக்கையில் தன்னை கரைத்து கொண்டவனோ, அவன் விதியை நம்புவான். விதி கோட்பாடு அங்கிருந்து வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு தமிழ் ஆசிரியன் இப்படி மேற்கோள் காட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், மரபு வழி வந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற குரல் படித்தவர், மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்ற குரலுக்கு விரிவுரை எழுதியவர். ஆனால் விதியை பற்றி அவர் சொல்கிற கோட்பாடு வள்ளுவரை தாண்டி, திருமூலரை தாண்டி, ஆன்மீகம் தாண்டி, ஆண்டவனை தாண்டி, மரபுகளை தாண்டி, நடைமுறைகளை தாண்டி, மூடநம்பிக்கையை தாண்டி கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்து விதியை முடிக்கிறார். இதைத்தான் இங்கு வந்திருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், ஆராய்ச்சியாளர்கள், நீங்கள் எல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டிய செய்தி இதைத்தான். அவர் சொல்றார், வெற்றி தோல்வி இரண்டையும் தீர்மானிப்பது அவரவர் திறமை மட்டும் அல்ல. இது சரிதானா? வெற்றி தோல்வி இரண்டையும் தீர்மானிப்பது அவரவர் திறமை மட்டும் அல்ல. பிறகு எது? விதி என்று சொல்லப்படுகிற ஒரு காரணி. அந்த விதி என்பது யாது? அதான் விஷயம். உங்க திறமைக்கும் உங்க முயற்சிக்கும் மேலே சமூகங்களால் சூழப்படுகிற காரணங்கள் இருக்கிற புறக்காரணங்கள், அந்த சமூக மாற்றத்துக்குரிய புறக்காரணிகளுக்கு விதி என்று பெயர். இந்த கரவொலி செய்கிற ஒருத்தருக்கா நீ எல்லாரும் சேர்ந்து கரவொலி செய்யணும். புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப விலகி போச்சா? அறிவின்பது தெரியுமா? அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி என்றால் என் பயணத்துக்கு துணை இல்லாத பொருள் எனக்கு தேவையில்லை. என்னை வழிநடத்துகிற, என்னை மேம்படுத்துகிற, என்னை செதுக்குகிற, எனக்கு நம்பிக்கை கொடுக்கிற, என் தோல்வியில் என்னை தூக்கி நிறுத்துகிற இதுதான் என்று எனக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அறிவு பொருள் தான் எனக்கு தேவை. அந்த அறிவு பொருள் இருக்குது. இது எங்கேயோ படித்த கார்ல் மார்க்ஸ் போட்டு மேற்கோளை தன்னுடைய விதியில மேற்கோள் காட்டியிருக்காரு பேராசிரியர் அரவாணன் பண்பாட்டு படையெடுப்புகள் நூலில். எப்படின்னு கேட்டால், இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு இது அறிவார்ந்த கூட்டம் என்பதனால் இதை சொல்ல வேண்டும். ஒரு படகுல ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். படகுல ஒருவன் போய்கொண்டு இருக்கிறான். நன்றாக துடுப்பு வலிக்கிற புஜ வலிமை உள்ளவன். உடம்புல இருக்கு, படகுல தண்ணீர் இருக்கு, உணவு இருக்கு. இன்னும் ரெண்டு நாள் பயணம் செய்தால் கரை சேர்ந்து விடலாம். இதான் இப்போ பாதுகாப்பான படகில் இவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். துடுப்பு வலிக்கும் புஜ வலிமை உள்ளவன், தீர்மானிக்கிற சக்தி அவன்கிட்ட தான் இருக்கு. படகில் பழுதில்லை, அவனும் வலிமை குறைந்தவன் இல்லை. ஒரு பலசாலி பழுதில்லாத படகை ஓட்டி கொண்டிருக்கிறான். இதான் நம்ம வாழ்க்கை. இப்ப விதி எங்கிருந்து வருது தெரியுமா? எங்கிருந்தோ வருகிற சுனாமி அலை ஒன்று வருது. அதுக்கும் இவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. சுனாமி அலை உருவாகுது. அந்த சுனாமி அலை இவனை கடந்து போகிறது. கடல் ததும்புகிறது. சுனாமி அலை வந்து கரைக்குத்தான் மேலே தெரியும். அது பயணப்படுகிற போது கடலுக்கு உள்ளதான் தெரியுமே தவிர கடலுக்கு மேலே தெரியாது. அவனுடைய புற அதிர்வுகள் மேலே இருக்குமே தவிர சுனாமி அலை கடலுக்குள் உள்ளவனை தாக்காது.
அது புற அலைகளை அவன் தூக்குற போது படகு கவிழ பார்க்கிறது. படகின் மீது குற்றம் இல்லை, அவன் மீது குற்றம் இல்லை, அவன் வலிமையில் குறைவில்லை. வெளியே இருந்து வருகிறது ஒரு காரணம், ஒரு அலை வந்து தாக்குது. இப்பத்தான் விதி என்பது அந்த அலை என்று கருதப்படுகிறது. இப்படி ஒரு அலை வந்தால் படகை அலைக்கு மேலே செலுத்துவது எப்படி என்பவன்தான் விதியை வெல்லுகிறவன். அந்த விதியை தெரிந்து கொள்கிறவன் அறிவு. அந்த விதி என்று தன்னை தீர்த்து கொள்கிறவன் முடிந்து போகிறான். அந்த விதியை உள்வாங்கி